ஹாய் ஹலோ செம்மொழி நேயர்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓர் ரோஜா படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ரியோ, ஆர்ஜே விக்னேஷ், செரீன், ராதா ரவி, நாஞ்சல் சம்பத், விவேக் பிரசனா, அப்புறம் பிளாக் சிங் டீம்ல இருக்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் கார்த்திக் வேணுகோபால். இந்த படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, நம்ம ரியோவும் ஆர்ஜே விக்னேஷும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அந்த யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு பிராங்க் ஷோ பண்றாங்க. பிராங்க் ஷோ பண்ணும்போது நம்ம ராதா ரவி சார் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவரு வந்து இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மூணு டாஸ்க் கொடுக்குறாரு. அந்த டாஸ்க்கை நீங்க பண்ணீங்கன்னா நீங்க கேட்கற காசை விட அதிகமா தரேன்னு சொல்றாரு. இவங்களும் காசுன்னு சொன்னவொடனே நாங்கள் பண்ணுறோம்னு ஒத்துக்கிறாங்க. அந்த டாஸ்க்கை பண்ணாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரியோவும் ஆர்ஜேக்கும் சேர்ந்து பண்ணுற காமெடி அரட்டைகள் எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்கை பண்ண அவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம ஹீரோயின் செரீன் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹீரோயின் மூலயமா ஃபஸ்ட்டு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அங்கே வந்து இன்டர்வல் பிளாக் விடுறாங்க. இன்டர்வல் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் வந்து அதே வைப்ரேஷனில் மூவ் ஆகுதுங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு டாஸ்க்கை முடிச்சுட்டு செகண்ட் டாஸ்க் போகும்போது நம்ம நாஞ்சல் சம்பத் சார் கூட சேர்ந்து பண்ணுறாங்க. நாஞ்சல் சம்பத் சார் வழக்கம் போல் அரசியல்வாதியாகவே வராருங்க. அவர் பேசுகிற ஒவ்வொரு டைலாக்கும் நம்ம அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் கணத்தில் அரைஞ்ச மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. இந்த ரெண்டு டாஸ்க்கை முடிச்சதுக்கப்புறம் தேர்ட் டாஸ்க் போகிறாங்க. அதில் வந்து ராதா ரவி சார் வந்து ஒரு பெரிய டாஸ்க் அவங்களுக்கு கொடுக்குறாரு. அதை கேட்ட ரியோவும் ஆர்ஜே ரவிசும் பேக் அடிக்கிறாங்க. ஏன் பேக் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா அங்கே வந்து ராதா ரவி சார் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே சரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அதையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு சிச்சுவேஷனில் ரியோ வந்து பணம் ஒரு ஆளை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துதுங்கிறத உணர்றாரு. இந்த தேர்ட் டாஸ்க்கை வந்து ஒரு சோசியல் மெசேஜோட கிளைமேக்ஸில் முடிச்சிருக்காங்க. இந்த டாஸ்க்கெல்லாம் எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது, எதனால் நடக்குதுங்கிறத நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். படத்தில் நம்ம ஆர்ஜே விக்னேஷ் போட்டு வர டிஷர்ட் ஃபுல்லாகவே சினிமா டைலாக்கு, அப்புறம் பப்ளிக்கில் ரீச் ஆன டைலாக்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த டைலாக் ஏற்றபடியே அந்த சீனு மூவ் ஆகுதுங்க. படத்தோட ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரியோவும் ஆர்ஜே விக்னேஷ் பண்ணுற காமெடி அவங்களுக்குள்ளே இருக்க கெமிஸ்ட்ரி தாங்க. அப்புறம் நம்ம சுட்டி அரவிந்துக்கு ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்குது, அது ஆடியன்ஸ் எல்லாத்தையும் ஃபீல் பண்ண வைக்குது. நம்ம நாஞ்சல் சம்பத் சார் பேசுகிற டைலாக் எல்லாமே படத்தை தூக்கி காட்டுதுங்க. படத்தோட மைனஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து தமிழ் பேசுகிறாங்க, ஆனால் பேசுகிற ஒவ்வொரு டைலாக்குமே தமிழில் வந்து லிப்ஸிங் ஆகலன்னு தான் சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி நம்ம ஓரளவுக்கு தாங்க இருந்துச்சு, ரொம்ப பெருசாக பேசப்படுற அளவுக்கு இல்லை. ஆனால் சபரி மியூசிக் வந்து ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. அவர் சாங்காக இருக்கட்டும் எல்லாமே அற்புதமாக சிறப்பாக பண்ணியிருந்தார். டைரக்டர் கார்த்திக் வேணுகோபால் பிளாக்ஷிப் டீமோட ஃபஸ்ட்டு படம் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட இருந்துச்சோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை கரெக்டாகவே பூர்த்தி பண்ணியிருக்காங்க. கொடுக்குற காசுக்கு ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு நல்ல படம் பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செம்மொழி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேங்க.